பூஜையால் என்ன நன்மைகள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பிள்ளைகளுக்கு எப்படி எந்த படிப்பு பிள்ளைகளுக்கு எப்படி படிக்க வைக்க வேண்டும், எந்த படிப்பால் நன்மை தரும், வருவதற்கு முன்னே அறிந்து கொள்கின்ற வல்லமை ஆசா ஞானிகள் ஆசையால் உண்டுனா. சராசரி மனிதனுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. தின தினம் பூஜை செய்கிற மக்களுக்கு தான் இது தவறு, இது பாவம், இது போகக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு இருப்போம். சில செய்து விட்டு ஆக்கங்கருதி முதலிருக்கும் செய்வனை ஊக்கார அறிவிடணும். பின்னாடி பல லாபம் வரும்னு சொல்லி எல்லாம் முன்னேறி வச்சுட்டுருவோம். இது மாதிரி வீடு கொட்டுவதாக இருந்தாலும் சரி, அளந்து செய்வான். நிலம் வாங்கினாலும் சரி, அதை செய்ய எந்த அளவுக்கு நிலம் வேணுமோ அந்த அளவுக்கு செய்வான். விவசாயத்திலும் உத்தியோகத்தில் பிரச்சனை. ஆக எதை செய்தாலும் முன்னுமே தெரிந்து கொண்டிருக்கின்ற வல்லமை ஞானிகள் ஆசைப்பட்ட நமக்கு தான் உண்டாகும். இது இகத்தார் இக மிக வாழ்க்கைக்கு பர வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த பர வாழ்க்கையை சிறப்புரிவுள்ள மக்கள் தான் செய்வார். சிறப்புரிவுள்ள மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். பர வாழ்க்கை இக வாழ்க்கைக்கு நான் சொன்னதெல்லாம் இக வாழ்க்கை. உணவு, உடை, இருப்பிடம், மற்ற செலவுகள், மற்ற உலக நடிக்க தேவையான வாய்ப்புகள், இதெல்லாம் இக வாழ்க்கை. அடுத்து பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும். மனிதனாக பிறந்தால் அவன் ஞானத்தை அடைய வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கே உரிய சிறப்பு. மனிதனுக்கே உரிய சிறப்பு என்னன்னா, பிறந்தால் இனி இறக்கக்கூடாது, மரணமெல்லாம் பெருவாள் பெற வேண்டும், மோட்சலாபம் அடைய வேண்டும். செத்து போய் மோச்சலாவங்கள்லாம் அது ஏமாத்து வேலை. செத்து போன மோச்சத்து அவர் அவர் அடங்கிட்டார்ண்ணா. எங்கே அடங்கினார்? மண்ணுக்குள்ளண்ணா. பிறந்தால் மோச்ச கதை அடைய வேண்டும். அது ஏற்கனவே போயண்ணா. அந்த வாய்ப்பு மனித வர்க்கத்துக்கு உண்டு. அது யாருக்கு உண்டுண்ணா? ஞானியின் திருவடி எவன் பூசிக்கிறானோ அவனுக்கு மட்டே உண்டு. வேறு யாருக்கும் அந்த யோக்கியதை கிடையாது. குருவின் அருள் குரு அருள் பெற வேண்டும் அவன். அந்த குரு யார் என்று கேட்டான்? ஆசான் திருமல தேவன் குரு, ஆசான் பதஞ்சலி முனிவன் குரு, ஆசான் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரச குரு, சேக்கில பெருமான் குரு, சேக்கில பெருமான் அறுபத்தி ரொம்ப நாயன்வாடு சேர்க்கிறார், அவர் குரு. அப்பேற்பட்ட குருவை பூஜித்து ஆசி பெறாமல் பர வாழ்க்கை அமையாது. மேலான வாழ்க்கை அவர்கள் தொடர்பு வேணும், ஆசி வேணும். அப்போ பர வாழ்க்கைக்கு குரு உருள் வேண்டும். அந்த குருவும் தன்னை வென்றவனாக இருக்க வேண்டும். தன்னை வென்றவனே தலைவனாவான், தலைவனை கண்டவனே ஞானியாவான். தன்னை அறிந்து தன்னை வென்றவன் தலைவனாவான், தலைவனை கண்டவன் ஞானியாவான். ஞானிகள் தோற்றம் கிடைக்கணும். அகத்தியசன் ஆசிரியர் ஞானிகள் தோற்றம் கிடைத்தால் என்ன? அன்றே அவன் மலம் அன்றே அவன் கடவுள்தன்மையிடும். மூலமாக அற்றுப்போக்கணும். சூரியகாந்தமும் சூழ் பஞ்சும் போலவே, சூரியகாந்தம் சூழ் பஞ்சு சுட்டிடா, சூரியன் சென்னையில் சுடுமாறு போல ஆரியன் தோட்டமும் அற்ற மலையினர். சூரியகாந்தம் பார்த்துருப்பீங்க, சூரிய சின்ன பிள்ளைங்க வச்சு விளையாடு சூரியகாந்தர் பஞ்சு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.